tree good to be on a அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தேய்பிரை அஷ்டமி இது நீலகண்டாஷ்டமி அஷ்டமி அழைக்கப்படுறது இந்த தினத்துல பைரவரின் சக்தி வாய்ந்த நான்கு வரி மந்திரம் பார்க்கலாம் இதை முடிந்த அளவு பாராயணம் செய்து பைரவரை தரிசித்தால் எல்லா வகையான ஆபத்துகளும் நீங்கும் தீய சக்திகள் மற்றும் கண் திருஷ்டிகள் அகலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இந்த மந்திரம் இந்த பதிவுல பார்க்கலாம் அதோட தோஷம் நீக்கும் பஞ்ச பைரவர் ஸ்தலமும் பஞ்ச பைரவர் மந்திரமும் பார்க்கலாம் சிலர் நல்ல சம்பாத்தியம் பெறுவார்கள் ஆனால் சிலருக்கு நல்ல திறமை இருக்கும் ஆனால் சரியான சம்பாத்தியம் ஒரு சிலர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும் ஆனால் வாழ்வில் நிம்மதி இருக்காது இப்படி எத்தனையோ காரணம் கூற முடியாத பல தொல்லைகள் பிரச்சனைகள் இதற்கு காரணம் எல்லாம் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த பஞ்ச பைரவர் வழிபாடு தோஷம் தீர்ந்தால் நீங்கினால் அனைத்து வளங்களும் நமது வாழ்வில் தேடி வரும் என்பது நிச்சயம் மற்றும் பஞ்ச பைரவர் பார்க்கலாம் முதல்ல ஆபத்துகள் தீய சக்திகள் மற்றும் கண் திருஷ்டிகள் அகற்றும் மந்திரம் பார்க்கலாம் மந்திரம் ரத்த ஜுவால ஜட்டாதாரம் சுவிமலம் ரத்தாங்க தேஜோமயம் திருத்வா சூல கபால பாச டமருத் சுணவாகனம் ஆனந்த கோலாகலம் வந்தே சர்வ வடுக்கம் பாலம் இன்னொரு விதமாவும் சொல்லப்பட்டது ரக்த ஜுவாலா ஜட்டாதரம் ரக்தாங்க தேஜோமயம் ஹஸ்தே சூல கபால பாச டமருகம் லோகசிய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுணவாகனம் திரிணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத்த பிசாசநாத வடுகம் க்ஷேத் பாலம் சிவம் रक्तज्ज्वाला शशिधरं रक्ताङ्गतेजोमयं हस्ते सूलकपालपाषडमरुकं लोकस्य रक्षाकरं निर्वाणं सुनवाहनं त्रिनयनम् आनन्दकोलाहलं वन्दे भूतपिशासनादवडुगं क्षेत्रस्य पालं शिवं रक्तज्वाला शशिधरं रक्ताङ्गतेजोमयं हस्ते सूलकपालपासडमरुगं लोकस्य रक्षागरं निर्वाणं सुनवाहनं त्रिनयनम् आनन्द वन्दे भूतपिशाचनादवडुगं क्षेत्रस्य पालं शिवम् इदोडपल् சிவந்த சிகையும் ஒளிமிகுந்த தேகத்தையும் கொண்ட பைரவரே உங்களுக்கு நமஸ்காரம் சூலம் கபாலம் உடுக்கை ஆகியன தரித்து உலகத்தை காப்பவரே நன்றியின் வடிவமான நாயை வாகனமாக கொண்டவரே உங்களுக்கு நமஸ்காரம் முக்கண்கள் கொண்டவரே ஆனந்த வடிவினரே பூத்த பிரேத்த பிசாச கூட்டங்களை கட்டுப்படுத்தும் தலைவரே அனைத்து புண்ணிய கஷேத்திரங்களையும் ரட்சிப்பவரே பைரவரே நமஸ்காரம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தன்று இந்த துதியை முடிந்த அளவு பாராயணம் செய்து பைரவரை தரிசிக்க எல்லா வகையான ஆபத்துகளும் நீங்கும் கண் திருஷ்டிகள் அகலும் நம்ம அடுத்ததா தோஷம் நீக்கும் ஆவூர் பஞ்ச பைரவ ஸ்தலம் பற்றி பார்க்கலாம் கும்பகோணத்தை அடுத்து வளைங்கமான் கருகில் உள்ளது ஆவூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் இங்கு இறைவன் பசுபதீஸ்வரர் இறைவி பங்கஜவள்ளி மங்களாம்பிகை வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற பசு இந்த ஸ்தல பூஜித்து சாப விமோச்சன பெற்றதால இந்த தலம் ஆவூர் என்ற பெயர் பெற்றதுன்னு இதோட ஸ்தல புராணம் சொல்றது ஆ என்றால் பசுவை குறிக்கிறது இந்த திருத்தலத்தோட இன்னொரு சிற்பம்சம் ஒரே பீடத்துல குடிக்கொண்டுள்ள ஐந்து பைரவ மூர்த்திகள் இங்கு தேய்ப்பிரி அஷ்டமி தேதியில பைரவ மூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறது இந்த தினத்துல இந்த பஞ்ச பைரவரை வழிபட அனைத்து துன்பங்களும் நீங்கும் முக்கியமாக பித்ருதோஷம் நீங்கும் பித்ருசாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பஞ்ச பைரவரும் மகா மண்டபத்துல மேற்கு நோக்கி நான்கு பைரவ மூர்த்திகளும் வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியுமாக அச்சிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் மற்றும் உண்மத்த பைரவர்னு ஐந்து பைரவராக காட்சி தரார் அதனால் இந்த தலம் பஞ்ச பைரவ கஷேத்திரம்னு அழைக்கப்படுறது தேதி அன்னைக்கு விளக்கேற்றி இங்கு உள்ள பைரவர வழிபாடு செய்ய நீங்கி வாழ்வில் வளம் ஏற்படும் மேலும் பில்லி சூன்யம் ஏவல் மற்றும் செய்வினையால் ஏற்படும் சக்கலவித கோளாறுகளும் நீங்கும் மரண பயம் வாகன விபத்து அபாயம் நீங்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிணக்குகள் அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் சேர்ந்து வாழ்வர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பைரவர் சுயம்பு மூர்த்தின்னு சொல்லப்பட்டது இன்னொரு விதமாக பசுபதீஸ்வரர் கோயிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்ட செய் போதுல இருந்து இந்த பஞ்சபைரவர் வெளிப்பட்டார் அவர்கள் பிரதிஷ்ட செய்து ஆராதனை செய்த பித்ருசாபம் நீங்க பெறும்னு அசரீரி ஒழித்தது அப்படி வெளிவந்த அந்த பைரவரும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் இந்த பஞ்சபைரவரை வழிபட்டதன் மூலமா

கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவராகிய எமையாளும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன் சூளமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களில் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவராகிய எமையாலும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன் இதுதான் அந்த பஞ்சபைரவர் தமிழ் மந்திரம் நாம இந்த அற்புதமான அஷ்டமி தினத்துல இந்த பஞ்சபைரவரை வணங்கி இந்த பஞ்சபைரவர் மந்திரத்தை சொல்லி சக்கல கஷ்டங்களும் பித்ரு பித்ரு தோஷமும் நீங்க பிரார்த்திப்போம் மாதந்தோறும் தேய்ப்ரேஷமி நாளில் இந்த பஞ்சபைர வழிபாடு செய்தால் சத்ரு பகை நீங்கும் குழந்தை பெயரு வேண்டுவோருக்கு மக்கட்பேறு கிடைக்கும் யமபயம் கடன் தொல்லை ஆகியவை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் திருமண அகலும் நினைத்த காரியம் கைகூடும் பில்லி சூனிய ஏவல்கள் நீங்கும் தீராத நோய்களும் குணமாகும் அதனால் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்வோம் அதனால் அனைவரது வாழ்விலும் நிச்சயம் மிகப்பெரிய மலர்ச்சி உண்டாகும் என்பதில் ஐயமில்லை பைரவா போற்றி போற்றி நல்லதே நடக்கும் நமஸ்காரம்